Welcome to Tamil Home Remedies. சீசன் 2 அதிரடியா இன்னைக்கு ஆரம்பமாகுது. இப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் போட்டியாளரா ஓவியாவை உள்ள இறக்கிருக்காங்க. நம்ம கமல் சார் சொல்லும் பொழுது கடந்த வருடம் நீங்க அப்படியே பாதியிலே கிளம்பி போயிட்டீங்க, இப்ப கண்டினியூ பண்ண தயாரா இருக்கீங்களா, உள்ள போங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சாங்க. எல்லாமே ஓகே தான், ஆனா எல்லாம் பண்ணி இந்த மண்ட மேல இருக்க கொட்டையை மறந்துட்டோம்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி வந்துட்டு பண்ணிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா பிக் பாஸோட ரூல் படி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள மொபைல் போன் வாட்ச் அப்படின்னு எதுவுமே எடுத்துட்டு போக கூடாது. ஆனா ஓவியா பாத்தீங்கன்னா கையில வாட்ச் கட்டிட்டு உள்ள போயிருக்காங்க. அதிகமா யாருமே இதை நோட்டீஸ் பண்ணாம எடுத்திருக்காங்க. அந்த வீடியோவை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரிய வரும். உள்ள வரும்பொழுதே பாத்தீங்கன்னா ஓவியா வந்துட்டு கையில வாட்சோட தான் வராங்க. பிக் பாஸ்ல வாட்ச் எல்லாம் எடுத்துட்டு போறதுக்கு அனுமதி கிடையாது. சோ நம்ம ஏற்கனவே எதிர்பார்த்த மாதிரி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள சீப் கெஸ்டா தான் ஓவியா வந்திருக்காங்க அப்படின்றது இந்த போட்டோ மூலமா நிரூபணம் ஆயிருக்கு. இது எப்படியோ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஓவியா வந்தது ரசிகர்களுக்கு ரொம்பவே சந்தோஷம் தான். ஏன்னா இந்த பிக் பாஸ் வீட்டுலதான் ஓவியாவுடைய ஆட்டம் பாட்டம் அழுகை காதல் ரசனை அப்படின்னு எல்லாத்தையுமே நம்ம ரசிச்சுக்கிட்டு இருந்தோம். இதே வீட்டுக்குள்ள இவங்க ஒரு நாள் ரெண்டு நாள் இருந்தா கூட நம்ம எல்லாருக்குமே சந்தோஷம் தான். சோ இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம தெரிவிங்க. ஓவியா சீப் கெஸ்டா உள்ள வந்திருக்காங்க, என்னெல்லாம் நடக்கும் அப்படின்றதையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம தெரிவிங்க. ஏற்கனவே பாத்தீங்கன்னா இந்த யாஷிகா ஆனந்த் ஜனனி ஐயர் அப்படின்னு நிறைய பேர் உள்ள வரதா வந்துட்டு தகவல்கள் வெளியாகி இருக்கு. சோ ஜனனி ஐயர் யாஷிகா ஆனந்த் இவங்களுக்கு எல்லாம் ஏதாச்சும் ஆர்வம் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற உங்களுடைய கமெண்ட்ஸ் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம தெரிவிங்க. நிறைய பேர் வந்துட்டு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க ஆர்மின்னு ஒன்று இருந்தா அது வந்துட்டு ஓவியாவுக்கு மட்டும்தான், வீல ஓவியா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எல்லாம் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. 100 நாள் வந்துட்டு ஓவியா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இந்த தடவை இருப்பாங்க, அவங்கள ஓட் பண்ணி நாங்க வின்னர் ஆகும் அப்படின்னு ரசிகர்கள் ஆவலுடன் இருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு சின்ன ஏமாற்றம் அப்படின்னே சொல்லலாம். ஆனா அந்த ஏமாற்றத்திலையும் ஒரு நல்லது என்னன்னு பாத்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்ல ஏற்கனவே அவங்க பட்ட பாடு போதும். ஓவியா இப்ப வந்துட்டு வெளியில படங்கள்ல நடிச்சுக்கிட்டு இருக்காங்க, அந்த ப்ரமோஷனுக்காக உள்ள வந்திருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களையும் ஓவியா பத்தின உங்களோட அபிப்பிராயத்தையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம இது மாதிரியான அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you. Subscribe my channel for more videos.